ஈரோடு கிழக்கு தொகுதியில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தீவிரம். மின்னணு இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் போலீஸ் பாதுகாப்புடன் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைப்பு. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசனுடன் அமைச்சர் சேகர் பாபு சந்திப்பு. முதலமைச்சர் பிறந்தநாள் புகைப்பட கண்காட்சியை திறந்து வைக்க அழைப்பு. சென்னை ஆலந்தூர் பெருங்குடியில் 447 கோடியில் மழைநீர் வடிகால் பணிகள். 24 மாதங்களுக்குள் முடிக்க மாநகராட்சி திட்டம். விக்கிரவாண்டி அருகே அரசு பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை. காதலன் கண்முன்னே நிகழ்ந்த கொடூரம். காங்கேயம் அருகே வேன் லாரி மோதிய விபத்து. 4 பேர் உயிரிழப்பு, 30 மேற்பட்டோர் படுகாயம். மதுரையில் News7 தமிழ் நடத்தும் பிரம்மாண்ட கல்வி கண்காட்சி. 2 நாள் கண்காட்சியில் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவிடம் சிபிஐ விசாரணை. சிறையில் அடைத்தாலும் கவலை இல்லை என சிசோடியா கருத்து.